ரஜேஸ்வரி என்ற வரோம் 2 இயர்ஸ் பேக் which is 2020 ல வந்து மே 19 ல வந்து எனக்கு கிட்னி ஃபெயிலியர் அப்படினு டயக்னோசிக் பண்ணாங்க அப்ப டயக்னோசிக் பண்ணிட்டு 19 மே ல வந்து ஃபர்ஸ்ட் டயாலிசிஸ் பண்ணேன் அதுக்கு அப்புறம் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்துட்டோம் அதுக்கப்புறம் கோவிட்னால எங்களால் வெளியே எக்ஸ்போஸ் பண்ண முடியல நாங்கள் டயாலிசிஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஆப்ரேஷன் பண்ண ஒருத்தர் வந்து எங்கள் அண்ணி மூலமா வந்து இந்த மாதிரி இந்தியாவில் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் இங்கே வந்துட்டு வி கேம் ஹியர் ஆன் ஜூலை 2022 நாங்கள் இங்கே வந்தோம் வித்தின் 2 வீக்ஸில் வந்து அம்மாவே என்னையும் ஸ்க்ரீனிங் செஞ்சுட்டு அம்மா வந்து கேப்பபிள் டு பி டோனர் எனக்கு சொல்லிட்டு அப்புறம் இங்கே டிரான்ஸ்பிளான் பண்ணோன்னா வி ஆர் ஃபாரினர்ஸ் அதனால சில லீகல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை போயிட்டு டாக்குமெண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வச்சுருவாங்க நாங்கள் ஒரு மந்த்து எடுத்துக்கிட்டோம் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணு இந்த ஃபைனான்ஷியலி கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை அதனால அதையும் ரிகவர் பண்ணிவிட்டு வி ஆர் கம் பேக் ஹியர் ஆன் 25th August 2022 ஸோ நாங்கள் இங்கே வந்து வித்தின் 2 வீக்ஸில் வந்து எங்களுக்கு எல்லா லீகல் ப்ரொசீடியரும் முடிஞ்சு எனக்கும் அம்மாக்கும் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க லாஸ்ட் 13 September 2020 மார்னிங் 8 o'clock சலீன் தாமஸ் சாரும் அவர் டீம் தான் வந்து எங்களுக்கு சர்ஜரி பண்ணாங்க எங்கள் சர்ஜரி வந்து மெட்வே ஹாஸ்பிட்டலில் தான் நான் நடந்துச்சு ஆஃப்டர் சர்ஜரி பார்த்தீங்கன்னா எங்களை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அட்மிட் பண்ணுறப்ப நர்ஸ் டீமாக இருக்கட்டும் டாக்டர் சிஎம்டி சார் டீமாக இருக்கட்டும் அவங்க வந்து எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங்களோட ஹெல்த்தாக இருக்கட்டும் எங்களோட மருந்தோட ப்ராக்ரெஸாக இருக்கட்டும் எல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங்கள் அம்மா வந்து வித்தின் 5 டேஸில் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க நான் வந்து 7 டேஸ் வந்து வார்டில் இருந்து அதுக்கப்புறம் தான் டிஸ்சார்ஜ் ஆனேன் நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி போகிறப்ப வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்களுக்கு ஹோம் நர்ஸ்லாம் கொடுத்தாங்க ஏன்னா நாங்கள் ஃபாரினர்ஸ் சொல்லிட்டு எங்களுக்கு ஹோம் நர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க இங்கேயும் எங்களை வந்து அல்டர்னேட்டிவ் டே ஃபாலோ அப் வர சொல்லி டாக்டர் சிஎம்டி சார் தான் எங்களை வந்து செக் பண்ணுவார் அவங்க டீம் தான் வந்து எங்களோட ப்ராக்ரெஸ் ரிப்போர்ட்லாம் பார்த்தாங்க அதுக்கப்புறம் அம்மாவும் நானும் இப்போ ரொம்ப நல்லாயிருக்கோம் மெயினாக வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிற கடமைப்பட்டதுன்னா டாக்டர் சிஎம்டி சார் டீம் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் டாக்டர் சிஎம்டி சார் டாக்டர் திவாகரன் சார் அண்ட் தென் டாக்டர் சலீன் தாமஸ் சார் இவங்க 3 பேரும்தான் வந்து த்ரூ அவுட் என்னோட கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ப்ராசஸில் ரொம்ப இன்வால்வ் பண்ணாங்க கன்சல்டேஷனாக இருக்கட்டும் எங்கள் ஆப்ரேஷன் நடந்ததாக இருக்கட்டும் எங்கள் டேக் கேர் பண்ணதாக இருக்கட்டும் அண்ட் தென் ஸ்பெஷல் டைம்ஸ் வந்து சதீஷ் சார்க்கு சொல்லணும் எங்களோட எல்லா ப்ராசஸையும் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு எங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி போகணும் எல்லாமே அவர் தான் செஞ்சு கொடுத்தாரு அண்ட் தென் டாக்டர் பழனி சார்க்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏன்னா அவரும் வந்து குட் கான்சன்ட் கொடுத்தாரு எங்களுக்கு அண்ட் தென் நர்சஸாக இருக்கட்டும் டயாலிசிஸ் சென்டரில் இருக்கிற வேலை செய்கிற டெக்னீஷியனாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங்களுக்கு என்ன தேவை டயாலிசிஸ் அப்பவும் சரி நம்ம வாட்டில் இருக்கிற மாதிரி சரி நல்லா குட் கேர் கொடுத்தாங்க